அழகான பட்டிமன்றம் இந்த டகுள்.காமில் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 2-3 வாரங்களாக பார்க்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அமோக வரவேற்பு. இதுபோல ஒரு தார்மீக பொறுப்புகளையும் கருத்துக்களையும் இந்த மக்கள் மீது நீங்கள் திணித்திருக்கிறீர்கள், சொல்லியிருக்கிறீர்கள். அதன்படி நாங்கள் நடந்தால் எங்களுக்கு நல்லது பல நடந்திருக்கிறது என்று குறுஞ்செய்திகள் மூலமாகவும் குறும்பு செய்திகள் மூலமாகவும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை இந்த அழகான பட்டிமன்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கும் பொழுது நெஞ்சளவில் எனக்கு சந்தோஷம் தலைவிரித்து ஆடுகிறது. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை. நன்றி கொண்ட உள்ளங்களை கண்டு கொண்ட பின்னும் என்னடி எனக்கு வேலை என்ன? கிளம்ப வேண்டியது இல்லையா? ஒரு இடத்துல நல்லவங்க இருக்காங்கன்னா அங்க இருக்கலாம். நன்றி இல்லாத மக்கள் இருக்கு மத்தியில் நாம் எதற்காக இருக்க வேண்டும்? இருக்கு, சொல்ல வரேன். இப்போ அழகாக இப்படி யோசிக்கின்ற பொழுது எல்லாமே ஒவ்வொரு விஷயங்கள் தான். நம்ம மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ எதுக்காக இந்த பட்டிமன்றம்? யாருக்கு தெரியும்? வெறும் காமெடிக்காகவா? கருத்துக்காக. கருத்துக்களுக்காக இந்த இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக சொல்லப்படுகிற தீர்ப்பு இருக்கிறது. அது எப்பேற்பட்ட தீர்ப்பு? அருமையான தீர்ப்பு. போன தடவை குத்திங்க பாரு. அது அதாவது வந்து டெல்லியில் இருக்கிற அந்த கோர்ட் இருக்கே, அது என்ன சொல்லுவாங்க? ஹைகோர்ட். அதுக்கு மேல என்ன இருக்கு? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட். அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? இருக்கு. அப்படி இருந்தா நம்ம பட்டிமன்றத்தோட தீர்ப்பு தான். அருமை, அருமை. வச்சுட்டு போ. யார் யா வேணாங்கிறா? கை தட்டுருங்க. ஒரு தடவை காசா பணமா? மக்களுக்கு பல கருத்துக்களை இலவசமா தந்துகிட்டு இருக்கோம். இல்ல நடுவரே, அவர் உங்களை அவ்வளவு கேவலமா பேசுறாரு, அப்பயே நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? எவர் ஒருவர் எவ்வளவு கேவலமாக பேசினாலும் அதை பொருட்படுத்தாமல் பேசுபவன் தான் பட்டிமன்ற பேச்சாளர் நடுவர். கலராத பேசும்போது அப்டேட் ட்ராக்ல போட்டீங்க, புரிஞ்சுக்கீங்க? யார் என்ன கூட்டமே இருக்காதியா? நம்ம எத்தனை ஊர்ல போய் பட்டிமன்றம் பேசிருக்கோம்? இல்ல அதான உண்மை. நம்ம பேசின பட்டிமன்றத்துல கூட்டமே இருந்தது இல்லையே. ஏதோ ஒண்ணு இல்லாம தானே பேசிருக்கோம். ஆனா இப்ப பாரு, எவ்வளவு பேர் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆக இப்ப வருவோம், தலைப்புக்கு வந்துருவோம். ஒரு காலத்துல கணவனோட பேரை புருஷன் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? கணவனோட பேரை மனைவி சொல்ல மாட்டாங்க. அப்ப சொல்லணும், நீங்க யாராவது புத்திசாலி இருந்தா டக்குன்னு அந்த பாயிண்ட சொல்லணும். அப்படி இல்ல, நான் ஒழுங்கா சொன்னாலும் சொல்லணும். தலைப்பு சொல்லியா? அதான் வீடு வேற வேற. அதாவது கணவனை மனைவி பேரிட்டே சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். ஒரு புள்ளி விவரம் எடுக்க வந்தாங்க ஒரு வீட்டுல, பழைய காலத்துல சொல்றேன். புள்ளி விவரம் எடுக்க வந்தாங்க. பழைய காலத்துல அவன் ஏன் புள்ளி விவரம் எடுக்கிறான்? எடுக்கிறான் யா? ரேஷன் கார்டுக்கு எடுத்தான். ரேஷன் கார்டு அந்த காலத்துல எடுத்தான். அம்மா, உன் பொண்டாட்டி உன் புருஷன் பேர் என்னமானு பொண்டாட்டி கிட்ட கேட்டான். பொண்டாட்டிக்கு புருஷன் பேரை சொல்லக்கூடாது. அதனால எப்படி சொன்னாங்கன்னா, அஞ்சுக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டாங்க. இவ கேக்குறா அவங்ககிட்ட புள்ளி விவரம் எடுத்துக்கிட்டேன். ஆறுன்னா இதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, முகம்னா ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்கண்ணா. ஆறு முகமா உங்க புருஷன் பேருனாங்க. அந்த அம்மா சொல்லுது அந்த சனின்னு அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க மொத்தம் பேரை சொல்ல மாட்டானா? திட்டுவா? பேரை சொல்லக்கூட ஒரு காலகட்டத்தில் பயந்து கொண்டிருந்த மனைவிகள் இருக்கின்ற காலமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது எப்படி? அதுதான் இப்ப பஞ்சாச்சு. அதான் இப்ப பட்டிமன்றத்தோட தலைப்பு. அதிகம் அடி வாங்குவது யார், கணவனா மனைவியா? அப்பவே சொல்லிட்டு போயிடலாம். அப்பவே சொன்னா பட்டிமன்றம் டக்குன்னு பேச, நான் என்ன பேசுறது? நடுவராக இருந்தாலும் அவர் ஒரு 4 நிமிஷம் பேசினா தான் மக்கள் ரசிப்பாங்க. இவருக்கும் பேச தெரியுவாங்க, உங்களை மட்டும் பேச விட்டா எப்படி? நடுவுல இருக்கிறதால நடுவர், முதல்ல இருந்தாலும் இவர் முதல்வர் சொல்ல முடியுமா? முதல்ல இதை சொல்லாத, ரெண்டாவது அப்புறம் பேசிக்கலாம். சரி ஓகே, இப்ப என்னன்னா தலைப்பு நல்லா புரிஞ்சுக்கீங்க. அதாவது உங்களுக்கு இல்லப்பா, மக்களுக்கு அதிகம் அடி வாங்குவது யார், கணவனா மனைவி? இப்போ நீங்க பேச போறது என்னன்னா, மனைவி அதிகம் அடி வாங்குறது மனைவி தான் அப்படின்ட்டு இந்த டீம்ல ரெண்டு பேரு, இல்லைங்க மனைவி இல்லைங்க கணவன் தான் இந்த டீமில் ரெண்டு பேர். வழக்கம் போல் மனைவி தான் அதிகம் அடி வாங்குறாங்க அப்படின்றதுக்காக அந்த அணியை தலைமை தாங்கி வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோதண்டம். தேவையில்லாமல் டென்ஷன் ஆவார், முகத்தை உருன்னு வச்சிருந்தாலும் பல விஷயங்களை நல்லா அழகாக சொல்லக்கூடியவர், மக்களுக்கு நகைச்சுவையோடு நல்ல பல விஷயங்களை சொல்கிறார் என்று நினைக்கும் பொழுது தாறுமாறாக ஏதோ ஒரு ட்ராக்ல போய் ஏதோ ஒன்று முடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பேச்சாளர் நம்மளுடைய கோதண்டம். வணக்கம் சொல்லுப்பார். வணக்கம் சொல்லு. இப்போ ஏதோ வேற மூடில் இருக்கார், விட்டுருவோம். அடுத்து அதனை தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற நம்மளுடைய வெங்கட்ராஜன். அப்பப்போ ஊறுற மாதிரி தலையை சொரிஞ்சாலும் காதை சொரிஞ்சாலும், பட் அவரு அவர் உள்ளுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும் விஷயம், என்ன பேச போறோம், எப்படி பேச போறோம், எதை பேசினா மக்கள் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றது. அவரும் வந்து இல்ல இல்ல, கணவன் அடி வாங்கல, மனைவி தான் அடி வாங்குறாங்க அப்படின்னு ரெண்டு கல்யாணம் பண்ணவர். ஸோ ரொம்ப அழகா இதுக்கு சரியான ஆள் அவரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கணவன் அடி வாங்கல அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு எதிர்ப்பா, கணவன் அடிவாங்கதான் எது சொன்னாலும் மண்டே ஆட்டுறாரியா? நீங்க எது சொன்னாலும் கேட்கறதுனால தான் நடுவர் அவர்களே எல்லா பட்டிமன்றத்திலையும் என்னையே இங்க வந்து உட்கார். சரியான பாயிண்ட், சரியான பாயிண்ட். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம்.
ஸோ இல்லைங்க மனைவி அடி வாங்கலை கணவன் தான் அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு அணியை தலைமை தாங்கிறதுக்கு வழக்கம் போல் கதிர் மிமிக்ரி பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்போ இன்னும் சிலது நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என் சட்டையை தான் வாங்கி போட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் திருப்பி நீங்கள் சொல்லிங்க இல்லை சும்மா சொல்லி வச்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் லாவண்யா லாவண்யா லாவகமாக பேசுகிறாங்க எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவங்க எதை சொன்னாலும் கம்முன்னு ஒத்துக்கிறோம் ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரே ஒரு லேடிஸ் தான் இதையும் நம்ம பகிச்சுட்டா லேடிஸ் இல்லாமல் போச்சுன்னா பட்டிமன்றத்தை பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுன்னு சில பேர் சொன்னாங்கிறதுனால ஒரு லேடிஸை நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் லாவண்யா ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க நல்ல பல கருத்துக்களை மக்களுக்கு விதை போல தூவக்கூடியவர்கள் ஓகே வழக்கம் போல் அணியை துவங்கி வைக்கிறதுக்காக நம்மளுடைய கோதண்டம் பேசு பேசு நீ கொஞ்ச நேரம் பேசு இல்லை கோதண்டம் பேசு 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 நீ எங்கே பேச விட்ற இப்போ பேச விட்றப்பா அதாவது ஒரு அணி தலைவர் இல்லை அப்போ நான் பேசிடுறேன் இல்லை பேச விட்டால் மட்டும் நீங்கள் பேசிடுவீங்களா ம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எதிரணியில் இருக்கக்கூடிய அருமை நண்பர்களுக்கும் என்னுடன் பேசுகின்ற என் அருமை நண்பர் அவர்களுக்கும் முட்டாள்தனமாக பேசினாலும் பல முற்போக்கு சிந்தனையோடு அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் தெரியலனாலும் ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய நடுவர் நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த நடுவர் வந்து எதுக்காக உட்கார வைக்கிறாங்கன்னா அப்பா இந்த நடுவரை ஏன் எதற்காக இங்கே உட்கார வைக்க வேண்டுங்கிறது தலைப்பு இல்லை பட்டிமன்ற தலைப்பு அதிகம் அடி வாங்குவது யார் கணவனா மனைவியா அருமையான விஷயம் ஞாபகப்படுத்து நடுவர் நான் பாடலிலே ஆரம்பிக்கிறேன் குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை இந்த பாதையெல்லாம் போட்டோம் நீ என்ன பாதையில வர அதாவது என்னன்னா அதாவது அவர் பாடினது வந்து ஸ்ருதி மட்டும் கொஞ்சம் விலகுச்சுன்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் பாடி காட்டுவேன் நான் மறுபடியும் பாடுவேன் வேணா 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 நான் பாட்டை குறை சொன்னா நான் பாடுவேன் நடுவர் இல்ல குடும்பம் ஒரு கதம் கேட்டாங்களா பின்ன என்ன நடுவர் அவர் வந்தால இருந்து எல்லாத்துக்கும் பாட்டே பாடிட்டு இருந்தா அது அவரோட சிறப்பு பேச அது சிறப்பா ரொம்ப கடுப்பா இருக்கு ஓகே ஓகே விடுப்பா பாட்டுமா இல்ல இல்லப்பா அது பாட்டு நல்லா இருந்தது அது எதுக்காக பாடணும்னு மட்டும் சொல்லிட்டு மேற்கொண்டு மேட்ச் அந்த பாட்டுக்கு அர்த்தமே கிடையாது நடுவர்களே அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது எது கலரணும் சரி வா அது விட்டுருவோம் அடுத்து ஒன்று அழகா சொல்றாங்க கணவன் அடி வாங்குறானா மனைவி அடி வாங்குறாங்களா இந்த மனைவி தான் அடி வாங்குறாங்கன்றதுக்கு நம்முடைய தெல்லு தமிழ் கொஞ்சம் தமிழ் சங்க தமிழ்ல இருந்து ஒரு பாட்டு சொல்லியிருக்கான் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அதுதான் தூக்கி போறான் எத்தனை வாதிய வச்சிருப்பாரு அந்த பாட்டு அவ்வளவு அடிக்கிறதா சரி 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 எந்த காலத்துல மனைவி கணவன் அடி வாங்கிருக்க மனைவிதான் அடி வாங்குறாங்க காலகாலமா அதான் நடக்குது அப்படின்னு சொல்ல வர பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்னைக்கு பாம்பு பேசிச்சு அறிவு கட்டதரமா நீயும் கேட்டு நிக்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா பத்தியா பரமசிவன் ஜென்ஸ் கருடன்றது வந்து சக்தி பார்வதி கிட்ட இருக்கிறது கருட எங்க இருக்கு மேல இருக்கா பார்வதி கிட்ட இருக்கு சரிப்பா கேக்குது சௌக்கியமா அப்படின்னா உத வாங்கினிய நேத்து இப்ப நல்லா இருக்கியா பாருப்பா அந்த அந்த ஒரு எங்க பாரம்பரியம் மிக்க கடவுள் இதுல கூட இருந்திருக்கு பார்வதி அம்மா அடி வாங்கியிருக்காங்க அதனால பாம்பு கேட்டிருக்கு ஆண் தான் பெண்ணை பார்த்து கேட்கிறான் ஓ அதான் அப்பா அடி வாங்கிது இந்த அம்மா நாங்கெல்லாம் அடிச்சே உடம்பு இழைச்சவங்க ஒரு நாளைக்கு மூணு வேளை ஷிஃப்ட் போட்டு அடிப்போம் அதனாலதான் எங்க உடம்பு இறங்கி இருக்கு நடுவர்களே ஒரு தெளிவான கருத்து சொல்றேன் சொல்லுப்பா அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டானேன்னு சொன்னாங்க நடுவர்களே அதுதான் முக்கியமான விஷயமே எப்படி குடி
குடித்துவிட்டு மனைவியை அடி அப்படின்றது தான் அதுதானே. ஓ இது இதுதான் நீ சொல்கிறது பழமொழி மாதிரியா இருக்கு, குடி குடித்து விட்டு அடி. ஆமாம். ஓஹோ, இல்லைன்னா இது நமக்கு தலைக்கு மேலே ஏறி உட்காந்து கொண்டாட்டிங்க. ஆமாம், அடிக்காமல் விட்டாலும் பொண்டாட்டிகள் மனைவிகள் கணவனை ஆளத் தொடங்கி விடுவார்கள். ஆமாம் சொல்கிறாரு. அதுதான். அப்போ அவங்க என்னைக்கு குடிச்சிட்டு வந்து நம்மளை அடிப்பாங்களா? நடக்கவே நடக்காது. இன்னைக்கு ஒருவேளை தப்பி தவறி நம்ம மேலே கைப்பட்டுட்டா கூட மறுநாள் ஒன்றுக்கு ரெண்டா கோட்டை அடிச்சுட்டு போய் ரெண்டு அடிக்கு நாலு அடி அடிச்சுப்பாரு, நாலுலேருந்து அடங்கி உட்காந்துருவாங்க. ஸோ சரக்கு அவங்க அடிக்க முடியாது. நம்ம தண்ணியும் அடிக்க முடியும், அவங்களையும் அடிக்க முடியுன்ற ஒரு நல்ல விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ணுறேன் நடுவர் அவர்களே. ரொம்ப நீங்கள் எப்படி அடிப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். வா வந்து ஃபினிஷிங்கில் சொல்கிறேன் நான். வா வா, எண்டிங்கில் சொல்கிறாரா? ஆமாம், நம்ம கேட்டுக்கலாம். இந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது நடுவர் அவர்களே. உட்கார், அவங்களாம் இங்கே பார்க்க சொல்லணும்மா, இங்கே உட்கார். பட்டிமன்றத்தில் என்ன பேசணுமோ அதான் பேச உட்கார். நான் நன்றி நடுவர். நன்றி. என்ன வேற வேலை செய்ய விட்டுருவா நடுவர் அவர்களே? இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுங்க. இல்லை இல்லை, நீ கம்மன் உட்காந்துட்டு போகலான்னு பார்க்குறியா? இல்லை இல்லை, பேசுறதுல ஒன்றுமே இல்லை, விஷயமே இல்லையே. நடுவர் அவர்களே, இது இது விருப்பம் அப்படிவா? எனக்கு தெரியல நடுவர் அவர்களே, இது வந்து பிபி மாத்திரை கூட போகல நடுவர் அவர்களே. இது 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 டென்ஷன் ஆகக்கூடாது வந்து உட்காந்து. இது 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 யோ இருப்ப, நான் பேசுறேன். அதாவது அவரு உடம்ப பாருங்க, பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு நாகரிகம் தேவை, மரியாதை தேவை. மக்கள்கிட்ட மரியாதை இருக்கோ இல்லையோ, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உனக்கு அவள் தான் மரியாதை, அடுத்தால பேச விடுங்க. அதான் கரெக்டா சொன்ன, இப்படி ஒரு மரியாதையா மதிக்க கத்துங்கயா, மதிக்க கத்துங்க. இவர் பல கருத்துக்களை இங்க சொன்னாரு. ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கணுமா அவன் ஒத்துக்கணுமா? நான் எப்படியா ஒத்துப்பேன்? அவன் எதிர்கட்சி அப்படித்தான் இருப்பான். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இவர் சொல்றாரு மனைவி வந்து எப்பவுமே வந்து அவ்வளோவா அடிக்க மாட்டாங்க, அப்படி ஒரே ஒரு அடி அடித்தா கூட மறுநாள் தண்ணி அடிச்சுட்டு வந்து புருஷன்மார்கள் அடிப்பாங்க. ஏன்னா கணவன் தான் காலாகாலமாக வந்து பொண்டை எத்தனை ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பா, கிராமப்புறங்கள் எடுத்துங்க, தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டி அப்படி தலைமுடி பிடிச்சி சொலட்டி கொண்டு வந்து வெளியே தள்ளுவான், ஓடி வெளியே ராஸ்கல். இனி வீட்டுக்குள்ளே காலை வச்சுனா அவ்வளோதான் அடிச்சுட்டு தான், மறுநாள் வீட்டில் தான் இருப்பாங்க. அதே போல் மறுநாள் நைட்டு ஏழு மணிக்கு தண்ணி வச்சு திரும்பி அப்படி சொல்லட்டி கலந்து வெளியே. அப்போ தினம் தினம் அடி வாங்குவது யார்? அதிகம் அடி வாங்குவது யார்? ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி எப்பாவது ஒரு தடவை நல்ல போதையில் இருக்கும்போது அவன் மயக்கத்தில் இருக்கும்போது பொண்டாட்டி அடிச்சிடலாம். அது யாருக்கும் அவனுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. ஆனால் பகிரங்கமாக எல்லாருக்கிட்டையும் அடி அதிகமாக வாங்குறது வந்து மனைவி தான் அப்படின்னு எல்லா நேரமும் பேசிட்டேன். எங்கள் அணித்தலைவர் கொஞ்சம் பேச பேச வர பேச அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனால் உங்கள் அணித்தலைவர் என்ன சொல்லி கிளிக்கிறார், எதை என்ன சொல்லி பேசுகிறாரு பார்ப்போம். வாங்க கதிரே. மதிப்பிற்கும் பேர் அன்புக்கும் உரிய தலைவர் அவர்களே, அதாவது நடுவர் அவர்களே. அதான் இல்ல இல்ல, மைக்க பிடிச்சா நல்லா மரியாதையா பேசுறீங்க, இங்க உட்கார்ந்து அசிங்கமா பேசுறீங்கப்பா. அதாவது அந்த இடம் அந்த மாதிரி, சரி விட்டு படி சரியில்லை நடுவர். சரி விட்டுருவோம், வா வா மேட்ரு வா. அதாவது நடுவர் அவர்களே கோதண்டம் சொன்னாரு, அதாவது பெண்கள் தான் நிறைய அடி வாங்குறாங்க, ஆண்கள் எல்லாம் அடியே வாங்கலன்னு. உங்களை ஒண்ணு கேக்குறேன் நடுவர் அவர்களே. ஏப்பா என்ன கேக்குறீங்க போய், சரி கேளு. உங்களை தான் கேட்க முடியும் நடுவர் அவர்களே. சரி கேளு, கேட்டு தொலை. நீங்கள் உங்கள் பொண்டாட்டி அடிப்பீங்களா, இல்லை உங்கள் பொண்டாட்டி உங்களை அடிப்பாங்களா? இப்போ இதில் இந்த விஷயமெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையாப்பா? இல்லை நடுவர்களே, இந்த தலைப்புக்கு தேவை. இல்லை ஒன்று பேச கூட்டது குத்தமாயா? பதில் சொல்லுங்க. அது நானும் அடிக்க மாட்டேன், என் பொண்டாட்டியும் அடிக்க மாட்டாங்கப்பா. இல்லை நடுவர்களே, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். இதிலிருந்தே பதில் என்னன்னு ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் தான் அதிகமாக அடி வாங்குறீங்கன்னு பார்த்துட்டேன் போல இருக்க. ஆமாம் நடுவர்களே, அதாவது ஒரு பாடலில் அருமையாக சொல்லியிருக்கான். எப்படி? இன்னொரு பாடல்ல அருமையா சொல்லிருக்கான் ஒரு கவிஞன். எப்படி? அதாவது மாமாவுக்கு குடுமா குடுமான்றான், அதாவது மாமாவுக்கு தான் அடிய குடுமா அப்படின்னு பொண்ணு கிட்ட சொல்றான். அங்கே சொல்றான். ஆமா, யாராவது மச்சினிக்கு குடுமான்னு சொல்லியிருக்கானா? இல்லையே. பொண்டாட்டி குடுமான்னு சொல்லியிருக்கானா? அதுதான். அதாவது இவர் சொல்றாரு, அதாவது ஆண்கள் வந்து குடித்து விட்டு பெண்களை அடிக்கிற பேசக்கூடாது, அவர் பேசும்போது பேசக்கூடாது. பெண்களை அடிக்கிறாங்க அப்படின்னு, அதாவது ஆண்கள் குடிப்பதே பெண்கள் அடிக்கிறாங்கன்றதுனாலதான் நடுவர் அவர்களே. ஓ, ஆண்கள் குடிக்கிறதே வந்து பெண்கள் அடிக்கிறாங்க? யோ, ஆம்பளைக்கு சாதாரணமா குடிக்கிறது இல்லையா? பொண்டாட்டிக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா ஏன் குடிக்கிறாங்க? தினம் தினம் இவருங்க அடிக்கிறதுனால தான் இவங்க போய் தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றாரு. இவர் சொல்ல வர்றாருயா? ஒவ்வொரு சனிக்கிழமை ராத்திரியும் அந்த புருஷங்க படுற பாடு அந்த பப்ல போய் குடிச்சிட்டு வந்து நைட்டு ஏறி ஏறி மெரிக்கிறாங்க நடுவர் அவர்களே. அந்த வழி உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதான் நடுவர் அவர்களே, உங்க முதுகுலயே எவ்வளவு மார்க் இருக்குன்னு எனக்கு தெரியுது நடுவர்கள். இங்க இருந்து பார்க்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம் இல்லையா? நம்ம வீட்டுல எங்கப்பா நம்ம வீடு இருக்கு? இல்ல, காமனா வீட்டுக்குள்ள ஆண்கள் வந்து வீட்டுல என்டர் ஆகுறாங்க. ஆமா, அப்போ வந்து பிரியாணி வாசனை இந்த மீன் குழம்பு வாசனை எல்லாம் அடிச்சதுன்னா
அவங்க வீட்டிலேருந்து ஆளுங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது பொண்ணு வீட்டு சைடு பொண்டாட்டி வீட்டு சைட்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ஆமாம், இதே சாதாரணமாக எதுவுமே இருக்காது. அந்த நாய்க்கு தட்டு இருக்குது பார்த்தீங்களா, நாய்க்கு சோறு வைக்கிற தட்டு, அது கூட காஞ்சி போயிருக்கும். அப்போது நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம் நடுவது. கணவனோட சொந்தக்காரங்க. ஆமாம், அப்போ போய் நீங்கள் ஒரு வார்த்தை, ஏண்டி என் தம்பி தங்கச்சிங்க எங்கள் அப்பா அம்மாலாம் வரும்போது ஏண்டி இப்படி செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அதுக்கு எப்படிலாம் அடிக்கிறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்ல முடியாத ஒருவர்களை வாங்கினா தெரியும். சொல்லிட்டேன், சொல்லி நான் எதுக்கு பொண்டாட்டிகிட்ட வந்து அடி வாங்கணும்? பரவாயில்ல, சொல்லிட்டேன் வா, அவ்வளோதானே. இதுவாக இருந்தாலும் நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்டாட்டியை மனசில் வச்சுக்கிட்டே சொல்லுங்க நடுவர். சரி ராஜா, சரி ராஜா, வா ராஜா. அதாவது இப்போ இவர் கதிர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகம் அடி வாங்க கணவன் தான் ஏன், இப்போ வெளியே லைட்டாக தெரியுது புருஷன் அடிக்கிற மாதிரி, ஆனால் உள்ளுக்குள்ளே அடி வாங்குவது யாருக்கு தெரிகிறது? இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை ஆண்கள் உள்ளத்தில் வருத்தம் இருக்கு. இப்போ பாவம் இவர்கிட்ட பாரு, அங்கங்கே வீங்கி இருக்கு. காரணம் என்ன? இவர் நான் ஜிம்முக்கு போய் வீங்கி வச்சிருக்காரு. எல்லாம் அவங்க பொண்டாட்டியோட கைங்கறி கும்பு கும்பிடு கும்பிடுறவங்க எதுக்கு ஜிம்முக்கு போனோம் சொல்லியிருக்காங்கல்ல, கும்பு கும்பிடு கும்பிடுறவங்களுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போனோம்? வீங்கி போயிருக்கலாம் அங்கங்கே எக்ஸசைஸ் பண்ண மாதிரி. ஆக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் கணவன் அடிக்க முடியும். ஆனால் தெரியாத மாதிரி அடிப்பவர்கள் அதிகமாக அடி வாங்குறது மனைவியின் கணவன் சொல்லியிருக்காங்க. ஆனால் கணவன் அடிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்க அணிக்கு இன்னும் வலு சேர்க்கறதுக்காக நம்மளுடைய வெங்கட்ராஜ் மனைவி அமைதலா இறைவன் கொடுத்த வரம் எது சொன்னாங்க? எது சொன்னாங்க? சொதா வாங்குறது. ஓ, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எதுக்குன்னா உதவாங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன பாடல் வரிக்கல புதுசா அவர் பாடல, எங்க அணி வந்து நேரத்தின் காரணமா பாடல. அடுத்த வரில உங்க அணி வந்து எப்பவுமே பாடிக்கிட்டு அழகா சொல்லியிருப்பாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அடுத்த லைனே வரும், பொருத்தம் உடலினில் வேண்டும் புரிந்தவன் துணையாக. பொருத்தம் உடலில் வேணும், எங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நாங்க பாத்துருப்போம். விதிக்கிற அளவுக்கு தான் பொண்டாட்டியே இருப்பா. அது மாதிரி அளவுமா கட்டிட்டா நாங்க பொறுப்பாக முடியுமா? தெரியுமா, இவங்க புருஷன் என்ன பாடுபட்டு இருப்பாங்க அதை சொல்றா, இவங்க வந்திருக்காங்க இவங்களும் அதை சொல்லுவாங்க கேளுங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதானே? பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரி கூட பேசிட்டு இருக்கும் போது கோபம் வந்தா பக்கத்து வீட்டுக்காரி பொண்டாட்டி சேர்த்து அடிப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அதிகம் அடி வாங்குவது மனைவி தான். அது உன் மூட்டு பொண்டாட்டியா பக்கத்து விட்டு பொண்டாட்டியா நமக்கு தலைப்பு இல்லை. அதிக மடி வாங்குவது மனைவி, யார் விட்டு மனைவியாக வேணா கூட இருக்கலாம், அதிக மடி வாங்குவது மனைவின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அணிக்கு வலு சேர்க்கறதுக்காக நம்மளுடைய லாவண்யா. நடுவர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. மனைவி அடிச்சடிச்சே இழைச்சி போனேன்னு சொன்ன இவங்க ரெண்டு பேருக்கும் பாவப்பட்டுன்னு அவர் வணக்கத்தை சொல்லுவாங்க. சொல்லி வச்சு காசா பண்ணமா சொல்லுவாங்க. கல்யாணத்து போது எதுக்கு கணவர் குனிஞ்சு மெட்டி போடுறாரு பொண்டாட்டி காலில்? ஓ, எதுக்கா போடுறாரு குனிஞ்சு? எதுக்கு அடிப்போம் போய் தொலைங்க. 5 நிமிஷம் லேட்டா வந்தா அக்கல்ல குத்துறோம். 5 நிமிஷம் இருக்கறதா அக்கல்ல குத்துறோம். 10 நிமிஷம் லேட்டா வந்தா பல்லலியே விழும். அதேங்கப்பா. கால் மணி நேரம் லேட்டா வந்தா கண்ணத்திலே பலார்னு விழும். அவன் ஃபுல்லா லேட்டா வந்தானே அதல விழுவாடி. தூக்கி போட்டு மெதிப்போம். தூக்கி போட்டு மெதிப்பீங்க. அம்மா வீட்டுக்கு சும்மா சும்மா போறேன்னா அசிய சீமா திட்டு விழும். சே சே, அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. பெருமைக்காக சொல்லுங்க.
ஒன்னாடி இங்க கையை திருப்பி பின்னாடி வச்சிருவாங்க. ஓ, இவங்களுக்கு இப்ப கைய தூக்க முடியாது, ஃபுல்லா இங்க வலிக்கும். இத வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல, படத்திலேயே சொல்லிருக்காங்க. கோவேசர் நம்ம வடிவேல தூக்கி போட்டு அடிச்சீங்களா? பாத்தது இல்ல, பாத்துருக்கீங்க. என்ன கேள்வி கேட்பாங்கல்ல? கவுண்டமணி சார் அவங்க பொண்டாட்டி அடிப்பாங்களே, அடி வாங்கிட்டு வெளியே வந்து எங்க அவ கத்தி விட மாட்டாவல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அதுலயும் யார் அடி வாங்குறது? கணவன் தானுங்க அடி வாங்குறது. ஆமா, தேவையா இது? இன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேருக்கு வீட்டுல சோறு இல்ல நடுவர்கள். சோறு பட்டினியா காய போட்டு பளிர் பளிர் அடிக்க போறாங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்ல நடுவர்களே, பல ராத்திரிகள் வந்து அவங்க பட்டினியா தான் இருந்த மாதிரி தான் இருக்காங்க. நீ அடி வாங்குற கேஸ்ல தான் இருக்க. அவர் அடி வாங்குற பெருமை சொல்ற, நான் என் புருஷன் அடிக்கிற பெருமையா சொல்லிக்கிறீங்க. ஏன்னா உண்மையை சொல்றதுல எங்க நீங்க பயப்படுறது இல்ல? எங்களுக்கு இல்ல, இது வெக்கமான சூடா இல்ல இது சொல்லுங்க. நீங்க நல்ல ஒரு தீர்ப்பை கொடுங்க, உங்க உடம்ப யோசிங்க. இது கல்யாண புதுசுல நீங்க எப்படி முட்டி போட்டீங்க அதெல்லாம் யோசிங்க. யோசிச்சு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கணும்னு தாழ்மையோட கேட்டேன். வாங்க, வெக்கம் மானம் சூடு சொரணை இதனால இருக்கக்கூடாது. இருக்க வேண்டியது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கு. அடிக்கிறாங்க அவங்க தைரியமா சொல்றாங்க, என் புருஷன் ஆமாயா, நான் தினம் தினம் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் என் புருஷனை. என்ன நீங்களாம் இப்ப வந்து என்ன ஒத்துக்கிறீங்க? நீங்க வந்து மனைவி தான் அடிக்கிறேன்னு சொல்றீங்க, அது இல்லை, உண்மை இல்லை. நீங்க அடிச்சுதான் இவ்வளோ இது, அடி வாங்கி தான் இப்படி இருக்கீங்கன்றாங்க. இப்படி நம்ம குடும்பத்தை மட்டுமே வச்சு நம்ம வந்து கணிக்க முடியாது. இது சமுதாயத்துக்கு வந்து இது வந்து சாதாரண பட்டிமன்றம் கிடையாது, அவங்களுக்கு யாது. ஸோ அப்படி இந்த கால ஒரு காலகட்டம் நம்ம சொன்ன மாதிரி பழைய காலத்தில் வந்து கணவனை கண்கண்ட தெய்வம்னு மதித்த காலம் உண்டு. மனைவி சொல்ல மந்திரம்ன்ற மதித்த காலமும் உண்டு. கணவனை மனைவி மதித்தா மனைவி வந்து கணவன் மதிச்சுட்டு போகிறான். அதே கணவனை மனைவி தூக்கி போட்டு மிதித்தா மனைவி கணவனை அடுத்த நாளை தூக்கி போட்டு மிதிக்கும். இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறான். இப்போ நிறைய பொண்டாட்டிங்க தைரியமாக கேஸ் கொடுக்குறாங்க, எனக்கு என் புருஷன் வேணாங்க, அவன் சரியில்லை, தண்ணி அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான்றதுக்காக எத்தனை பேர் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஸோ இப்படி ஏதாவது ஒன்று நடக்குது. இப்போ சம்பவங்கள் இந்த சமுதாயத்திலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இந்த நீங்கள் நாலு பேர் பேசுறதை வச்சு அலசி ஆராய்ஞ்சி பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா? என்ன தோணுது? சப்பா, இப்போ தனியாக ஒரு ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கேன். அதாவது என்ன விஷயங்கள் தோணிக்கிட்டு இருக்குன்னா, ஒரு இந்த பழைய காலம் நம்ம சொன்ன மாதிரி கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈடுபாடுகள் அப்போல்லாம் வந்து மதித்தாங்க. நான் கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீட்டில் வீட்டுக்கு கொண்டு வந்து வேலைக்கு சாப்பாட்டு கொண்டான பணத்தை கொடுப்பான். ஆனால் இன்றைக்கி வந்து சம்பளம் வாங்கினாங்கன்னா அடுத்த செகண்டே 20 பேருக்கு பார்த்து வைக்கிறாங்க, பணத்தை காலி பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு வராங்க, சும்மா வராங்க. அப்போ என்ன பொண்டாட்டி சும்மா இருப்பாளா? சொல்லு, உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட நீங்கள் சம்பளம் கொடுக்கலாம் உங்களை சும்மா விடுவாங்களா? ஆக நம்ம இப்போ எல்லாத்தையும் பேச்சு வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு எடையை போட்டு பார்க்குறப்போ அதிகம் அடி வாங்குவது கணவனா மனைவியா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப யோசித்து பார்த்தோம். இந்த ரெண்டு விஷயமும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா இதெல்லாம் சர்வசாதாரணம். ஒரு நாள் அடிப்பாங்க, மறுநாள் நல்லா தான் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அதிகம் அடி வாங்குவது யாருன்னு பார்த்தா பசங்க தான். பசங்க தான், உண்மையாக சொல்ல போனால் பசங்க தான் அதிகமாக அடி வாங்குறாங்க. ஏன்னா இந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ள டார்ச்சரு, அவங்க சண்டையெல்லாம் குழந்தைங்க மேலே திணிச்சு, படிக்கலைன்னா சண்டை அடி, உக்காந்தா அடி, டிவி பார்த்தா அடி, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசினா அடி, ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் அடி, சினிமாவுக்கு போனால் அடி, இப்படி எல்லாத்துக்கும் அடி வாங்குறது, அதிகம் அடி வாங்குவது பசங்க தான் என்று ஒரு அழகான தீர்ப்பை இந்த நல்ல நாளில் இந்த இடத்துல நம்ம பட்டிமன்றத்து மூலமாக சொல்லிட்டு நன்றி பாராட்டி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நடுவரே, என்னப்பா? இல்லைங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அதாவது நான் இப்போ ஒரு கேள்வி கேட்ட உங்களுக்கு இருக்கா? நீ எவ்வளோ கேள்வி கேட்டப்பா? என்ன கேள்வி? அதாவது நீங்க உங்க மனைவி அடிப்பீங்களா, இல்லை மனைவி உங்களை அடிப்பாங்களான்னு கேட்டால் அதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லியே. விடுப்பா, அதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். அவ என்ன அடிக்கிறதும் நான் அவகிட்ட அடி வாங்குறதும், அவ என்ன அடிக்கிறதும் நான் அவகிட்ட அடி வாங்குறது மாதிரி நடக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான், நீ தான் அடி வாங்குற. நன்றி பாராட்டி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.